இப்பொழுது எங்க வர பாத்தீங்கன்னா தா கட்டியில் இருக்க புதுசா கட்டி இருக்கிற லைட் ஹவுஸ் அந்த கலங்கரை விளக்கத்தை தான் இப்ப நம்ம உங்களுக்கு காட்ட போறேன் முழுசு. இதுதான் தென்கடல், இந்த தென்கடல் இந்த சைடு வடகடல், இந்த ரெண்டு கடலுமே வந்து அப்படியே இப்படியே வரும், இப்படியே ஒண்ணு சேரும். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியலமின் சொந்தங்களாக உங்களோட பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனுஷ்கோடியினுடைய கலங்கரை விளக்கத்துக்கு முன்னாடி தான் நம்ம நிக்கிறோம். இந்த கலங்கரை விளக்கம் வந்து இன்னும் ஒரு 4-5 மாசத்துல இது வந்து புதுக்குழிவோட எல்லா சுற்றுலா பயணிகளுமே இதுல மேல ஏறி பார்த்து இங்கிருந்து இலங்கையவே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து ரசிக்கலாம். இப்போ வந்து வேலை வந்து ஓரளவுக்கு ஒரு 90% கிட்ட முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு 4-5 மாசத்தில் இது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே போய் காட்டுறேன். இப்போ வந்து உள்ளே வந்து அவங்க அலோட் பண்ணலை, அதனால் இந்த கலங்கரை விளக்கம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள. ராமேஸ்வரம் பகுதி தனுஷ்கோடியில் கட்டப்பட்டதான 7 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட இந்த தனுஷ்கோடி கலங்கரை விளக்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா 166 அடி உயரத்தில் இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கலங்கரை விளக்கமானது முழுமையாக வேலை, அதாவது 90% வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அப்படியே பச்சை பசேர்னு பூங்கா மாதிரி அப்படி செம்மையாக சூப்பராக உள்ள சுற்றுலா பயணிகள் உள்ள போய் பார்க்கும்போது அப்படியே வந்து மெய்சிலுக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கவே நமக்கே வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை நடக்கும்போது போய் நம்ம வீடியோ எடுத்து ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில், பார்க்க விருப்பம் போய் பார்த்துக்குங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இந்த இடத்த பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக, ஏன்னா சுற்றி கடல், ஆனால் பச்சை பசேர்னு உள்ள இடத்த பார்க்குறாங்க, இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கலங்கரை விளக்கத்துக்கு போகக்கூடிய முன்பகுதி. இவ்வளவு பெரிய உயரத்தில் நம்ம எப்படி ஏறி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நீங்க மலைக்கலாம், ஆனால் உள்ள வந்து லிப்ட் வசதி செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நம்ம மேலே ஏறி அதை சுற்றி பார்க்குறதுக்கு அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சுற்றுலா பயணிகள் மாடம். இந்த 42, அதாவது தரைதளத்துலேருந்து 42 மீட்டர் உயரத்தில் இந்த மாடம் அமைச்சிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 புயலில் அழிஞ்ச அந்த சுவடுகளை வந்து அதை சுற்றி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அது திறப்பு விழா ஓடாத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக நான் அதை எடுத்து நான் பதிவு பண்ணுறேன். இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளியை பார்த்தீங்கன்னா சுமார் 33 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த தீவுக்குமே வந்து இந்த கலங்கரை விளக்கம் இங்கே உள்ள மீனவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பேர் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம்.
இந்த திறப்பு விழாவோட இது உள்ளே போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்னும் ஒரு 3-4 மாதம் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம தீவுமீனவன் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம தீவுமீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான விறுவிறுப்பான சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.